السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم صدق الله العظيم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த சிறப்பு மிக்க ரமலானுடைய மாதத்தின் வளமையான இரவு நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் பேசவிருக்கிறோம் அதுதான் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் பிரிக்கக்கூடிய மூன்று கூட்டங்கள் மூன்று கூட்டங்களாக அல்லாஹ் நாளை மறுமையில் பிரிக்க போகிறான் மனிதர்களே அதிலே மூன்று கூட்டத்திலும் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் நானும் நீங்களும் எந்த கூட்டத்தில் சேரவிருக்கிறோம் உயர்ந்த கூட்டத்தில் சேர வேண்டுமாக இருந்தால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் வகுன்தும் அஸ்வாஜன் சலாசா நீங்கள் மூன்று கூட்டமாக இருப்பீர்கள் நீங்கள் மூன்று கூட்டமாக இருப்பீர்கள் முதலாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா ஒன்று அஸ்ஹாபுல் மைமனா வலப்புறம் சொந்தமானவர்கள் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு வலது புறத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வலது சந்திலே இருந்து விழுந்தவர்கள் வலது சந்திலே இருந்து வெளியானவர்கள் அவர்கள் சொர்க்கவாதிகள் அவர்களுடைய வலது கரத்தில் அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளையிலே சேலேட்டை கொடுக்க போகிறான் இவர்கள் அஸ்ஹாபுல் மைமனா இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா இடது பக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடது சந்திலே இருந்து வெளியானவர்கள் அவருடைய இடது கரத்திலே அல்லாஹ் நாளை மறுமை நாள் பட்டோலையை கொடுக்க போகிறான் அவர்கள் தான் அஸ்ஹாபுல் மஷ்அமா இன்னும் மூன்றாவது கூட்டம் والسابقون السابقون اولئك المقربون في جنات النعيم எல்லா விடயங்களுக்கும் போட்டி போடுபவர்கள் والسابقون السابقون இரண்டாவது சாபிகூன் அவர்கள் சொர்க்கத்துக்கு முந்துபவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே முதலாவது போகக்கூடியவர்கள் اولئك المقربون في جنات النعيم அவர்கள் தான் நாளை மறுமை நாளையிலே அந்த சுகமிக்க சுகண்டிமிக்க அந்த மேலான சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் மூன்று கூட்டத்தையும் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே இமாம்மார்கள் சொல்லுகிறார்கள் யார் அஸ்ஹாபுல் மைமனா யார் அஸ்ஹாப் அதாவது அல் முக்கர்ரபூன் நெருக்கமானவர்கள் யார் அதே போல வலது பக்கம் சொந்தமானவர்கள் யார் அரசுடைய வலது பக்கம் இருப்பவர்கள் யார் இவர்கள் இருவரும் மிக தொலைவானவர்கள் அல்ல இந்த அஸ்ஹாபுல் முக்கர்ரபூன் அதாவது நெருக்கமாக அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமான முக்கர்ரபூன்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் தான் அஸ்ஹாபுல் மைமனா என்ற அந்த அரசுடைய வலது பக்கத்தில் இருக்கும் வழக்கரத்தில் பட்டோலை வாங்கக்கூடியவர்கள் முதல் கூட்டமான அந்த அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் அவர்கள் நபிமார்கள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்கள் கண்ணியமான சகோதரர்களே அஸ்ஹாபுல் மைமனா அவர்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் முஃமின்களிலே உயர்வானவர்கள் அவர்கள் எனவே நாம் முதலாவது கட்டத்தை விடுவோம் அந்த கட்டம் அல்லாஹ் நாடினால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் நேசத்தை வைத்து அல்லாஹ் உயர்த்துவான் அந்த அந்தஸ்துக்கு அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்டமாவது எம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் அதுவும் மிக உயர்வான கட்டம் மூன்றாவது கட்டம் அஸ்ஹாபுல் மஷ்அமா இடது பக்கம் சொந்தக்காரர்கள் இந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேட வேண்டும் யா அல்லாஹ் என்னை அஸ்ஹாபுல் மஷ்அமாவிலே சேர்த்து விடாதே என்னை யார் மறுமையிலே உன்னுடைய அரசுக்கு இடது பக்கத்தில் இருப்பார்களோ இவர்களில் என்னை சேர்த்து விடாதே யா அல்லாஹ் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே காரணம் அந்த நாள் அல்லாஹ் எம்மை அஸ்ஹாபுல் மஷ்அமா என்று
என்ற இடது பக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவிட்டால் யாராலும் அதை மாற்ற முடியாது. யாராலும் பரிந்து பேசி எம்மை வழக்கரம் சொந்தமானவர்களாக அரசுடைய வலதுக்கு சொந்தமானவர்களாக எம்மை மாற்ற முடியாது. எனவே கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் வாழும் போதே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யார்கள் எவர்களை நாளை மறுமையுடைய அந்த அரசுடைய வலதுபுறத்திலே இருக்க வைக்க போகிறானோ, வழக்கரத்தில் பட்டோலை கொடுக்க போகிறானோ, அந்த தகுதி மிக்கவர்களாக வாழ்ந்து விட்டு மரணிப்போம். நிச்சயம் அல்லாஹ் நாளை மறுமையில் எம்முடைய வலது கரத்திலே பட்டோலை தருவான், சந்தேகமே கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அஸ்ஹாபுல் மைமனா வழக்கரம், அதாவது சொர்க்கத்து, அதாவது அரசுக்கு வள பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சன்மானங்கள் கொடுக்க போகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அரசுக்கு வலது பக்கத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுக்கு வலப்பக்கம் சொந்தமானவர்களாக இருப்பார்களாக இருந்தால் ஃபஸலாமுல்லக மின் அஸ்ஹாபில் யமீன், ஏ அரசுக்கு வலது பக்கம் சொந்தமானவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாம் சொல்லுகிறானவர்களுக்கு, இடது பக்கம் சொந்தமானவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல மாட்டான். உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லுவானே தவிர அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்காது. ஏன்? சலாம் பெற்றவர்கள் சாந்தியான அந்த சொர்க்கத்தை அடைபவர்கள், அதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அரசுக்கு வலது புறத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் யமீன், அஸ்ஹாபுல் மைமனா என்று சொல்லக்கூடிய வலது பக்கம் சொந்தமானவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியுமா சொர்க்கத்து, அதாவது அரசுடைய வலது பக்கத்தில் இருப்பார்களே அவர்கள் யார் என்று தெரியுமா? மா அஸ்ஹாபுல் யமீன், அவர்களை அல்லாஹ் அறியப்படுத்த போகிறான். இவர்கள் தான் அவர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள் என்பதை அல்லாஹ் உணர்வு ஊட்டுவதற்கு, விளங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஒரு கேள்வி போல கேட்டுவிட்டு சொல்லுகிறான், முள் இல்லாத இலந்தைகளிலும், முள் இல்லாத இலந்தை மரத்தடியிலும், மேலிருந்து கீழ் வரையும் தொங்கக்கூடிய வாழை மரத்தடியிலும், அரசுடைய நீளமான அந்த நிழலிலும், அவர்கள் என் நேரமும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நீர் அருவிகளுக்கு பக்கத்திலும், அதிகமான பல வஸ்துக்கள் நிறைந்த இடத்திலும் அவர்கள் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வர்ணனையை பாருங்கள். இந்த வர்ணனைக்கு சொந்தக்காரர் யார்? அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது பக்கத்தில் யார் இருப்பார்களோ அவர்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் தான் இது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு காலத்திலுமே துண்டிக்கப்படவும் மாட்டாது, எப்போதுமே அது தடுக்கப்படவும் மாட்டாது, என்றுமே கிடைத்து கொண்டிருக்கும். உலகத்தில் கிடைக்கும் சில சுவண்டிகள், உலகத்தில் கிடைக்கும் சில நிம்மதிகள், ஆறுதல்கள், அமைதிகள், இவைகள் தற்காலிகம். அந்த நிம்மதிக்கு பின்னால் ஒரு கவலை வந்துவிடும், அந்த சுகத்துக்கு பின்னால் ஒரு நோய் வந்துவிடும், அந்த ஆரோக்கியத்துக்கு பின்னாலே ஒரு நோய் வந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அமைதியான சூழலுக்கு பின்னாலே ஒரு திடுக்கமான நிலைமை உண்டாகும். ஆனால் சொர்க்கத்திலே அப்படி அல்ல. இந்த அஸ்ஹாபுல் யமீனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இருக்குதே, லா மக்துஅத்தும் வலா மம்னுஆ, அது துண்டிக்கப்படவும் மாட்டாது அந்த இன்பங்கள். இதே போல அது தடுக்கப்படவும் மாட்டாது, நிரந்தரமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலே சேர்த்தருள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய வர்ணனைகள் இது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் உயரமான மெத்தைகளில் இருப்பார்கள், படுக்கைகளில் இருப்பார்கள். அவர்கள் படுக்கக்கூடிய அந்த விரிப்பு இருக்கிறதே அது உயரமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், இர்திஃபாஉஹு, அந்த மெட்ரஸுடைய உயரம் மட்டும் 500 வருடங்கள் தூரம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ், நினைத்து கூட பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் சன்மானம் வைத்திருக்கிறான். யாருக்கு? வலது கரத்துக்கு சொந்தக்காரர்கள், அரசுடைய வலது
இடதுபுறத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் இது. அவர்களுக்காக வேண்டி நாம் இன்னும் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே அவர்களுடைய நிம்மதிக்காக வேண்டி நாங்கள் ஹூருல் ஐன் என்றும் அந்த சொர்க்கத்தை அந்த அழகிகளை படைத்து வைத்திருக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னா அன்ஷானஹுன்ன ஈஷா. அவர்களுடைய பெற்றோர்கள் வளர்த்தவர்கள் அல்ல, அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த நேரத்தில் தான் வளர்ப்புல இது வந்து அல்லாஹ்வுடைய வளர்ப்பு. அல்லாஹ் உருவாக்கியது, இதை நாம் உருவாக்கினோம். ஃபஜஅல்னாஹுன்ன அபகாரா. அவர்களை நாம் கண்ணிகளாக ஆக்கினோம். என்றும் அவர்கள் கண்ணிகள் தான், அவர்கள் என்றுமே கன்னிப்பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதை சொல்லிவிட்டால் கணவனோடு மிக இரக்கமாக இருப்பார்கள். அத்ராபன் வயதில், சமமான வயதில் இருப்பார்கள். அவர்கள் மிக அன்பாக இருப்பார்கள் கணவனோடு. உலகத்திலே வாழக்கூடிய பெண் நோவினை படுத்தும் போது தன்னுடைய கணவனை இந்த யார், இந்த ஹூர்பனுக்கு அந்த அந்த வர்ணனை உள்ள அந்த பெண் சொல்லுகிறாள், அந்த ஹூர்லைன் சொல்லுவாள், இந்த உலகத்துடைய பெண்ணை பார்த்து காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக, உன்னிடத்தில் தற்காலிகமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், இவர் என்னிடத்தில் நிரந்தரமாக வரப்போகிறார், எனவே அவரை நீ நோவடிக்க வேண்டாம் என்று சொல்லுவாங்க. யார் சொல்லுவார்கள்? சொர்க்கத்தில் எமக்காக வேண்டி அஸ்ஹாபுல் எமீன் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அரசுக்கு வலதுபுறம் சொந்தக்காரர்களாக இருப்பார்களே, இவர்களுக்குரிய அந்த பெண்கள் சொல்லுவார்கள், நீ இவரை நோவடிக்க வேண்டாம் என்று. எங்கே? உலகத்தில் வாழும் போது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாருங்கள் எவ்வளவு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. சமமான வயது, சமமான வயது அவர்களுடைய வயது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்காக? லி அஸ்ஹாபில் யமீன். அல்லாஹ் ஆரம்பமாகவும் சொல்லிவிட்டு கடைசியா சொல்றான், லி அஸ்ஹாபில் யமீன். யாருக்குரியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அரசுக்கு வலதுபுறத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்களே அவர்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய பிரத்யேக ஏற்பாடு தான் இது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் யாரை பற்றி? அந்த அஸ்ஹாபுல் யமீன் சொர்க்கத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அரசுக்கு, அரசுடைய வலதுபுறத்துக்கு சொந்தக்காரராக இருப்பாரே நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான். குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனா. இந்த உலகத்திலே நாம் என்னென்ன செய்தோமோ அவை ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையில் நாம் தான் பிணையாகுவோம். அல்லாஹ் எம்மைத்தான் பிணையாக பிடிப்பான். இல்லா அஸ்ஹாபுல் யமீன். ஆனால் அஸ்ஹாபுல் யமீன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அரசுடைய வலதுபுறத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்களே இவர்களை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அவர்கள் எங்கே இருப்பார்கள்? ஃபீ ஜன்னாத்தின், சொர்க்கத்தில் இருப்பார்கள். அங்கே இருந்து கொண்டு என்ன கேட்பார்கள் தெரியுமா? அவர்கள் குற்றவாளிகளை பற்றி கேட்பார்கள். ஏன்? காரணம், உலகத்தில் இவர்கள் அல்லாஹ்வுடைய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை, அரசாங்கத்துக்கு மாற்றம் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு நீதமாக நடந்தார்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் குறைபாடு செய்யாமல் நடந்தார்கள். அதனாலே அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். அஸ்ஹாபுல் யமீன் யத்ஸாஅலூன அனில் முஜ்ரிமீன். அவர்கள் உலகத்தில் குற்றவாளிகளாக அல்லாஹ்வுடைய கடமையை மீறி வட்டியோடு, ஹராத்தோடு, அல்லாஹ் விரும்பாத விடயங்களோடு யாரெல்லாம் காலம் கழிப்பார்களோ, குடிபோதையோடு, ஹராமான விடயங்களோடு யாரெல்லாம் காலம் கழிப்பார்களோ இவர்களை பற்றி நாளை மறுமையில் குற்றவாளிகளை பற்றி கேட்பார்கள். இந்த இடத்திலே யாரை குற்றவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், யாரை குற்றவாளி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். இன்றைய சமூகம் வீணடிக்கக்கூடிய தொழுகை, இந்த தொழுகையுடைய பெருமதியை இப்போதாவது புரியுங்கள். நாளை மறுமையில் அஸ்ஹாபுல் யமீன் என்ற அந்த அரசுடைய வலதுபுறத்துக்கு சொந்தக்காரர்கள், வழக்கரத்தில் செயலீட்டை வாங்கக்கூடிய அந்த மனிதர்கள் கேட்பார்கள் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு, மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு உங்களை எதனால் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள்? அந்த நேரம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த சக்கர் என்ற நரகத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. தொழுகை இல்லாத மனிதனுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை வைத்திருக்கிறார். அஸ்ஹாபுல் யமீன் என்ற அல்லாஹ்வுடைய அரசுடைய வலதுபுறத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வி கேட்கும் சொந்தக்காரர்களாக நாம் மாற ஆசைப்படக்கூடாத கண்ணியமானவர்களே.
நாம் ஆசைப்படக்கூடாதா? நாம் தொழுகை இல்லாதவர்கள் பட்டியலிலே சேர்ந்து சக்கரிலே இருக்க விருப்பமா? அல்லது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது புறத்திலே இருந்து இப்படியாக சொர்க்கத்திலே அதற்கு பின்னால் நுழைவிக்கப்பட்டு இப்படி கேள்வி கேட்பதற்கு விருப்பமா? எதற்கு நாம் ஆசைப்படுகிறோம்? அதற்குரிய வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து விட்டு போனால் அதற்குரியது எம்முடைய எமக்கு மறுமையில் நிச்சயம் அல்லாஹ் தரத்தான் போகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம் சொல்லுவார்கள், காலு லம் நக்கும் உலகத்திலே வீணாக காலங்களை கழிப்பார்களோ, வீணான விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்களோ, அவர்களோடு சேர்ந்து நாமும் காலங்களை வீணாக்கி கொண்டிருந்தோம், ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தை உலகமே எம்மை ஏதோ ஏதோ ஹராமான விடயங்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் எத்தனை ஜுஸுக்கள் ஓதி முடித்து விட்டோம்? ஒவ்வொருவரும் கேள்வி கேளுங்கள், எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலே பிரார்த்தித்திருக்கிறோம்? எத்தனை தொழுகைகள், பிரதான தொழுகைகள் தவறாமல் தொழுதிருக்கிறோம்? தொழுதோமா? வக்குன்னா நஹூது மஅல் காஇதீன், யாரெல்லாம் வீணடிப்பார்களோ அவர்களோடு சேர்ந்து நாமும் நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் சொல்லுவார்களே, தேவையில்லாத விடயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். சொல்லுவார்கள், இவர்களும் நாளை மறுமையிலே அஸ்ஹாபுல் யமீன் என்ற அந்த அரசுக்கு வலது புறத்தில் சொந்தக்காரர்கள், அவர்கள் இந்த கேள்வி கேட்பார்கள். அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில், நாமும் வீணடிக்கும் கூட்டத்திலே இருந்தால் நாளை மறுமையில் அஸ்ஹாபுல் யமீன் என்ற அந்த அரசுடைய வலது புறத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியுமா? கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த வாலிப சகோதரர்களே, உங்களுடைய வாலிபத்தை சிந்தியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்த அமானிதம், நீங்கள் ஒவ்வொருவரும் அரசுடைய நிழலில் இருக்க வேண்டியவர்கள். நாளை மறுமையில் நீங்கள் ஒவ்வொருவர் அரசுடைய வலது புறத்தில் இருக்க வேண்டியவர்கள். உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய செயலேட்டை வலது கரத்தில் பெற வேண்டியவர்கள். நீங்கள் என்ன இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய முன் உதாரணத்தை வைத்து வாழுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் குடிபோதை இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் குடிபோதை, ஐஸ் என்கிறார்கள், கேஜி என்கிறார்கள், என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே தவிர நீங்கள் அறிந்து உங்களுடைய அறிவில் அல்ல, படிப்பில் அல்ல, உத்தியோகத்தில் அல்ல, பட்டம் பதவிகள் அல்ல. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்கள். அப்போது அல்லாஹ் நிச்சயம் நீங்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நிச்சயம் அமைத்து தருவான். அன்பார்ந்த வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்காக வேண்டி ஆசைப்பட்டு அமல் செய்யுங்கள். ரமலான் உங்களை மாற்றுவதற்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பமாக நினையுங்கள். அன்பார்ந்த வாலிப பெண்களே, நீங்களும் அரசுடைய நிழல் பெற வேண்டுமா? வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, வாலிப பெண்களும் இதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசுடைய நிழல் தேவையா? கண்ணியமான பெற்றோர்களே, உங்களுடைய பெண் மகளை அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு தகுதியானவளாக வளர்த்து விடுங்கள், வழிகாட்டி விடுங்கள். அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலிலே இருக்கட்டும், வலது புறத்தில் அவர்கள் இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம், நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பிடித்துக் கொண்டிருந்தோம், இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மௌத்து வரைக்கும் பொய்ப்படுத்தினோம். தொழுகை இல்லாத மனிதன் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய மறுமையுடைய நாள் இல்லை என்பதுதான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை. அவனுடைய செயல் நிரூபிக்கிறது, மௌத்தை மறந்து வாழுகிறானா, மறுமையை மறந்து விட்டான் அவன். உலகத்திலே ஹராத்தோடு வாழுகிறானா, அவன் அல்லாஹ்வை மறந்தான், மறுமையை மறந்து விட்டான். அவர்கள் சொல்லுவார்கள், மறுமையை மறந்து வாழ்ந்து விட்டோம், இதனால் தான் சக்கரில் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெரிவு செய்யுங்கள், சக்கர் என்ற நரகமா அல்லது அஸ்ஹாபுல் யமீனா? அன்பார்ந்தவர்களே, இதை நானும் நீங்களும் தான் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஹாபுல் யமீன் எவ்வளவு கண்ணியமானவர்கள் தெரியுமா? யௌம நதுஉ குல்லு உனாசிம் பி இமாமிஹிம், நாளை மறுமையிலே ஒவ்வொரு கூட்டத்தையும் அழைக்கும் போது அந்த கூட்டத்துடைய தலைவர்களோடு நாம் அழைப்போம். அந்த நேரத்தில் பமன் ஊற்றிய கிதாபஹு பி யமீனிஹி,
யாருடைய வலது கரத்திலே நாம் பட்டோலை கொடுப்போமோ, யாருடைய வலது கரத்தில் கொடுக்க போகிறான்? அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது புறத்துக்கு சொந்தக்காரர்களான அஸ்ஹாபுல் யமீன் என்று இருக்கிறார்களே, அவர்களுடைய வலது கரத்தில் தான் அல்லாஹ் பட்டோலை கொடுக்க போகிறான். அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் அவருடைய செயலேட்டை சந்தோஷமாக வாசித்துக் கொண்டிருப்பார்கள், சந்தோஷமாக வாசித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த சஞ்சலமும் எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது. பாருங்கள், நாம் சித்தி அடைந்து விட்டோம், நாங்க பாஸ் ஆகிட்டோம், ஓ லெவலுடைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வெளியில சொல்றதுக்கு வெக்கம். சில நண்பர்கள் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவோம், ஆனா அனுப்ப மாட்டார். வெக்கம் காரணம் என்ன தெரியுமா? ஒன்று ஓல் எஃப் எடுத்து பாரு, அல்லது குறைவான ஒரு புள்ளி எடுத்திருப்பார், ஆனால் அதிகமான புள்ளி எடுத்தவர், ஓல் ஏ எடுத்தவர், எல்லா பாடத்திலும் ஏ எடுத்து அல்லது 5A 5B எடுத்திருக்கிறார். இப்படியானவரும் சந்தோஷப்படுவார், சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பயப்படாம அனுப்புவார். ஏன்? சந்தோஷம், அவர் பாஸ் ஆகிட்டார், அவர் சித்தி அடைந்து விட்டார் என்ற சந்தோஷத்தில் அனுப்புவார். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்துடைய சந்தோஷம் தற்காலிகம். இந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு நிம்மதி கிடையாது, நிச்சயம் கிடையாது. இன்னொரு தடவை அவர் ஓ லெவல் எழுதிட்டாரா, அதுல பாஸ் ஆகிட்டாரா, அடுத்த ஒரு டென்ஷன் வரும், அட்வான்ஸ் லெவல் எழுதணும், அதுக்கு பின்னால டிகிரி, அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் தான் தலையிலே ஏறி கொண்டிருக்குமே தவிர, நிம்மதி என்பது உள்ளத்தில் இருக்காது, உள்ளத்தில் இருக்காது. அந்த நேரத்தில் மட்டும்தான் நிம்மதி. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே கொடுக்க போகிறான் சர்டிபிகேட். அவர்கள் தன்னுடைய ஏடுகளை வாசிப்பார்கள், தன்னுடைய கிதாபை வாசிப்பார்கள். வாசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் ஒரு ஈச்சம் பல கொட்டையுடைய அந்த விதையுடைய திசு அளவு சரி அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவு அல்லாஹ் கண்ணியத்தை அவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்க போகிறான். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அஸ்ஹாபுல் யமீனாக மாறுவதற்காக இந்த உலக வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது புறத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு வலது கையில் பட்டோலை கிடைக்கும். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா, என்னுடைய செயலட்டை கொஞ்சம் வாசித்து பார்க்க மாட்டீங்க, வாழ்க்கை. கண்ணியமானவர்களை, இந்த கண்ணியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார் யார்? அஸ்ஹாபுல் யமீனாக உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர் இந்த சன்மானத்தை பெற்று இவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான் அவர்களை பற்றி, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கரத்தில் நாம் பட்டோலை கொடுப்போமோ, அவர்கள் யார்? அஸ்ஹாபுல் யமீன், அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது புறத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எப்படி? ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அவர்களுக்கு அல்லாஹ் லேசான கேள்வி கேட்பான், லேசான கேள்வி. எங்களுக்கு ஆசை வரக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ல லேசான கேள்வி வரணும்னு ஆசை, பார்த்ததோடு லேசா அவசரமா எழுதிடணும், அவசரமா எழுதிடணும். ஒரு மணித்தியாலம் கேள்வி பத்திரம் வந்திருக்குதுண்டா, ஒரு அரை மணித்தியாலத்துக்கு எழுதி முடிஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்? காரணம், லேசான வேலை, லேசான பதில். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்தியுங்கள். இது துன்யா, அது நாளை மறுமை. அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மனிதனை பிடித்தால் யாராலும் கலட்ட முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு லேசாக்கி கொடுத்தால் யாரும் அவரை கஷ்டப்படுத்த முடியாது. சொர்க்கவாதி என்று முடிவாக்கி நான் நரகவாதியாக்க முடியாது, நரகவாதியாக முடிவாக்கப்பட்டால் சொர்க்கவாதியாக்க முடியாது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய வலது கரத்தில் நான் பட்டோலை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு மிக லேசா, மிக லேசான கேள்வியை நாம் கேட்போம் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்
கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்களிடம் என் அருமை தூதர்களே உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் லேசான கேள்வி எப்படி கேட்பான் என்று சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் அந்த நேரம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் அவருடைய செயலட்டை எடுப்பான் தரந்து மேலோட்டமாக பார்த்துவிட்டு வலது கரத்திலே கொடுத்து விடுவான் சுபஹானல்லாஹ் அந்த அளவுக்கு அவசரமாக இருக்கும் அவருடைய பதி கேள்வியும் பதிலும் அல்லாஹ் அவசரமாக அவருடைய வலது கரத்திலே கொடுத்து அடுத்த கட்டம் அவர் போகக்கூடிய இடம் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவேதான் நானும் நீங்களும் மரணிப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது வரத்துக்கு சொந்தக்காரர்களான அந்த அஸ்ஹாபுல் யமீனாக வாழ்ந்து விட்டு மரணித்து விட வேண்டும் இதற்குத்தான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் நீங்கள் அஸ்ஹாபுல் யமீனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமா அதிகமாக உங்களுடைய காலங்களை சுஜூதிலே கழியுங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் அஸ்ஹாபுல் யமீன் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாளை மறுமையில் அடைய வேண்டுமா அஸ்ஹாபுல் யமீனாக நீங்கள் மாற வேண்டுமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு சிரம் பணியுங்கள் சுஜூது செய்யுங்கள் அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக நெருக்கமாக ஒரு அடியானிடத்தில் வரும் நேரம் அவன் சுஜூதிலே இருக்கும் போதே எனவே அதிகமாக நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாஹ்வை உங்களோடு நெருக்கமாக்குங்கள் கண்ணியமானவர்களே நெருக்கமாக்கியவர்கள் யாரோ அவர்கள் தான் அஸ்ஹாபுல் யமீனாக மரணிக்க முடியுமே தவிர அவர்களால் வேறு எப்படியுமே அவர்களால் மரணிக்க முடியாது அஸ்ஹாபுல் யமீனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலே பொருந்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட தன்னுடைய அருமை தோழர் ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்ட நேரம் யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தேவையில்லை உங்களோடு நான் நறுமை நாளை மறுமையில் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட சொல்லி கொடுத்தது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தால் உனக்கு உலகத்தில் எதை நீ நினைக்கிறாயோ எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ நாளை மறுமையில் உனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ நிச்சயமாக அல்லாஹ் அதை தருவான் ஃபாஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத் ரபியா இப்னு கஅப் நீ அதிகமாக சுஜூது செய்வாயாக அதிகமாக நீ சுஜூது செய்வாயாக ரபியா கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே இதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு வழி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உலகத்தில் அடைந்தால் நாளை மறுமையில் நாம் தான் அஸ்ஹாபுல் யமீன் உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தால் நாம் தான் நாளை மறுமையில் வலது கரத்தில் பட்டுளை வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த நீளமான அந்த நிழலில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தான் கண்ணியமானவர்களே எனவே அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த சந்தர்ப்பம் இந்த உலக வாழ்க்கையிலே ஏதோ நாம் பாவிகளாக வாழ்ந்திருக்கலாம் பாவங்களோடு வாழ்ந்திருக்க ரமலானுடைய மாதம் பாவங்களை மன்னிக்க கூடிய மாதம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள் தௌபாவுடைய மாதம் இது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் யா அல்லாஹ் இவ்வளவு காலம் பாவத்தோடு வாழ்ந்து விட்டேன் இவ்வளவு காலம் நீ விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் இவ்வளவு காலம் ஹராத்தோடு வாழ்ந்து விட்டேன் இவ்வளவு காலம் வட்டியோடு வாழ்ந்து விட்டேன் இவ்வளவு காலம் குடிபோதையோடு வாழ்ந்து விட்டேன் அன்பார்ந்த வாலிப சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள் யா அல்லாஹ் குடிபோதையோடு வாழ்ந்து விட்டேன் நீ விரும்பும் வெறுக்கும் வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் யா அல்லாஹ் என்னை நீதான் மன்னிக்க வேண்டும் ரப்பே உன்னுடைய மன்னிப்பு இல்லை என்றால் நான் அஸ்ஹாபுல் யமீனாக வர முடியாது அஸ்ஹாபு ஷிமால் என்ற நரகவாதிகளாக நான் மாறிவிடுவேன் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே திறந்த உள்ளத்தோடு கேளுங்கள் கண் கலங்கி கேளுங்கள் உள்ள முருகி கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபிலு தௌப் தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவன் காஃபிரு தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் எவ்வளவு பெரும் பாவ சுமையோடு வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ரப்பின் பக்கம் திரும்புங்கள் அன்பார்ந்த வாலிப சகோதரர்களே சகோதரிகளே அன்பார்ந்த சகோதரிகளே உங்களும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையான வெக்கம் வெக்கம் என்ற அந்த பாடம் தலைப்பு இல்லாதவர்களாக வாழ்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஹிஜாபுடைய வாழ்க்கை இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயமுள்ள வாழ்க்கை இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் வெறுக்கும் விடயத்தை செய்திருந்தால் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் தொழுகை பொடுபோக்கு செய்திருப்பீர்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்திருப்பீர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள் நீங்களும் அஸ்ஹாபுல் யமீனாக மாற வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே ஒவ்வொருவரும் வியாபாரிகளே ஒவ்வொருவரும் நீ
நீங்கள் என்ன தரத்தில் இருந்தாலும் சிந்தியுங்கள், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் எனக்கு அஸ்ஹாபுல் யமீன் என்ற பட்டத்தை தருவானா, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா, எனக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அதாவது வலது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படக்கூடியவர்களில் அல்லாஹ் என்னையும் சேர்ப்பானா என்று சிந்தித்து பாருங்கள். சிந்தித்தால் என்னுடைய உள்ளம் உண்மையை சொல்லும், அதற்கு பின்னால் நாம் பாவிகளாக இருந்தால் தௌபா செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்த்து எம்முடைய பாவங்களை மன்னித்து எம் அனைவரையும் நாளை மறுமையிலே யாரையெல்லாம் அல்லாஹ் அஸ்ஹாபுல் யமீன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அரசுடைய வலதுபுறத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானோ, அதே போல யாருடைய வலது கரத்தில் அல்லாஹ் பட்டோலை கொடுப்பானோ அப்படிப்பட்ட அந்த உயரிய பாக்கியசாலிகளில் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருவானாக, எம்முடைய பெற்றோர்களை சேர்த்தருவானாக, பூரா உலக முஸ்லிம்களை சேர்த்தருவானாக, பூரா முஸ்லிமான கபராளிகளும் சேர்த்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.